இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அங்க அங்கே இருக்கும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அதுக்கான சொல்யூஷன் தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் தராது வழியும் ஏற்படுத்தாது பட் ஆனால் அது இருக்கிற இடத்துல நமக்கு அழகு போயிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட கையில் இன்னும் சில பேர்த்துக்கு ஃபேஸில் கூட இது வரும் ஸோ இது அப்படியே இருக்கும் பொழுது அந்த இடம் பார்க்க அழகாக இருக்காது உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் போய்டும் இந்த மரு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கொலாஜின் மற்றும் இரத்த நாணங்கள் ஒன்று சேர்ந்து நம்ம ஸ்கின்னுக்கு மேலே இந்த மருவை ஏற்படுத்துது இந்த மருவை இயற்கை முறையில் வீட்டில் இருந்தபடியே எப்படி சரி பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஒரு பெரிய பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா துருவிக்கலாம் இது ஒரு ஸ்பூன் அளவு நமக்கு கிடச்சிருக்கு இது கூட நான் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நான் கோல்கேட் யூஸ் பண்றேன் உங்ககிட்ட எந்த பேஸ்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் தோராயமா ஹாஃப் டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஹாஃப் லெமனை இதில் புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேஜிக்கல் ரெமடியா உங்களுக்கு ஆக்ட் ஆகும் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க ஸோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எங்கெல்லாம் மறு இருக்கோ அங்கெல்லாம் இதை தூங்க போறதுக்கு முன்னாடி அதை சுத்தி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டை நான் வைக்கிற மாதிரி நான் ஒரு பேண்டைடு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட நான் நீல பேண்டைட் தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட கிட்ட ரவுண்ட் பேண்டைடு இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் வைக்கும் போது இந்த ம இந்த பேஸ்ட் அங்கே இங்கே நகராமல் பார்த்துக்கோங்க இந்த பேஸ்ட் மறு மேலேயே இருக்கிற மாதிரி பார்த்து இந்த பேண்டைடை போட்டுக்கோங்க இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சுடுங்க நீங்கள் காலையில் இருந்து இந்த பேண்டைடை ரிமூவ் பண்ணிடலாம் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணும் பொழுதே அந்த மரு நல்லா ட்ரை ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இன்னும் ரெண்டு நாள் கண்டினியூஸாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருந்த மறு கீழே விழுந்து மறைஞ்சி போயிடும் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க